முன்னாள் ஜனாதிபதியும் புதிய பிரதமருமான மஹிந்த ராஜபக்சவுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தனுக்கும் இடையில் முக்கிய சந்திப்பொன்று இன்று இடம்பெற்றுள்ளது. புதிய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் விஜயராம இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து விரிவாக பேசப்பட்டதுடன் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க கூட்டமைப்பின் 14 எம்பிக்களின் ஆதரவு தனக்கு மிகவும் அவசியம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனிடம் புதிய பிரதமர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். கூட்டமைப்பின் கோரிக்கைகளுக்கு எழுத்து மூலம் உறுதிமொழி தந்தால் மாத்திரமே ஆதரவு வழங்குவது தொடர்பில் கூட்டமைப்பை பரிசீலிக்கும் என பதிலளித்துவிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் வெளியிட்டதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மஹிந்த ராஜபக்சவை பிரதமராக நியமித்ததற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்றினை ஐக்கிய தேசிய கட்சி இன்றைய தினம் முன்னெடுக்கின்றது. கொழும்பு லிப்டன் சுற்றுவட்டத்தில் இன்றைய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. இப்போராட்டம் முன்னாள் பிரதமர் ரணிலையோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியோ பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் போராட்டம் அல்ல. இருதரப்பு முரண்பாடுகளுக்காக மக்களின் ஆணையை துஷ்பிரயோகம் செய்யும் உரிமை ஜனாதிபதிக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கே இப்போராட்டத்தை நடத்தவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி சுட்டிக்காட்டியுள்ளது. ஜனாதிபதியின் தனிப்பட்ட தீர்மானம் நாட்டின் ஜனநாயக உரிமைகள் அனைத்தையும் சீர்குலைத்து விடுவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ள அதேவேளை இப்போராட்டத்திற்கு அனைவரும் கலந்து கொண்டு நீதியான ஆட்சியை முன்னெடுக்க பலம் சேர்க்குமாறும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகொத்தா வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தை ஒத்திவைப்பது தொடர்பாக சபாநாயகர் கருஜே சூரியாவின் ஆலோசனை பெற வேண்டிய அவசியம் இல்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைவரும் பேராசிரியருமான ஜி எல் கீரிஸ் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பின் பிரகாரம் நாடாளுமன்றத்தை ஒத்திவைப்பதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு எனவும் ஜி எஸ் கீரிஸ் சுட்டிக்காட்டியுள்ள அதே வேளை இவ்விடயத்தில் சபாநாயகரிடம் கலந்தாலோசிப்பதற்கான எவ்வித கட்டுப்பாடும் ஜனாதிபதிக்கு இல்லை என ஜி எல் கீரிஸ் மேலும் தெரிவித்துள்ளார். ஆட்சி காலம் நிறைவடைந்துள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்த புதிய பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளரும் அமைச்சருமான டாக்டர் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சரவை கலைக்கப்பட்டு நேற்று புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் டி எம் சுவாமிநாதனிடம் இருந்த மீள்குடியேற்றம் புனர்வாழ்வு வழக்கு அபிவிருத்தி மற்றும் இந்து மத விவகார அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு டாக்டர் தேவானந்தாவுக்கு வழங்கப்பட்ட நிலையில் ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சிக்கூடம் ஏற்றியதாக கூறிய கடந்த ஆட்சியில் தமிழ் மக்களின் பிரதான பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பதாக கூறி வாக்குகளை அபகரித்தவர்களால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. தமிழ் மக்களின் மீதான கோரிக்கைகளான அரசியல் தீர்வு மற்றும் காணாமல் போன விவகாரம் காணிகள் மீட்பு அரசியல் கைதிகள் விடுதலை எமது இளம் சுற்றுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு வாழ்வாதாரம் உள்ளிட்ட முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு உரியவாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சியாளர்களுக்கு வழிகாட்ட தவறி இருக்கின்றார்கள் என அமைச்சர் டாக்டர் தேவானந்தா மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை நிரூபிக்க முடியாமட்டால் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் பிரதமர் இந்த தகவலை வெளியிட்டதாக சிங்கள ஊடகம் ஒன்றும் தகவல் வெளியிட்டுள்ளது. 120 என்ற பெரும்பான்மை தன்னிடம் உள்ளதாகவும் சிக்கல் இல்லாத அரசாங்கம் ஒன்றை உருவாக்க முடியும் எனவும் வாக்குறுதியை ஜனாதிபதி வழங்கியிருந்தார். அதன் காரணமாகத்தான் பிரதமர் பதவியை பொறுப்பேற்றதாக மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். உறுப்பினர்களது ஆதரவை கூட ஜனாதிபதியால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியவில்லை என குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான நெருக்கடியான சூழ்நிலையில் பசில் ராஜபக்சே தரப்பு நேற்றைய தினம் அமைச்சர் பதவி பெற்றுக் கொள்ளாமல் இருக்க தீர்மானித்துள்ளது. துமிந்த திசாநாயக உட்பட்ட சிலர் சுயாதீனமாக செயல்பட உள்ளதாக அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்துடன் புதிய பிரதமராக மஹிந்த ராஜபக்சே தெரிவு செய்யப்பட்டமையை எந்த ஒரு நாடமும் இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜனாதிபதியின் ஜனநாயகமற்ற செயல் குறித்து சர்வதேச நாடுகளில் விமர்சனம் வெளியிட்டுள்ளது. அத்துடன் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டாம் என சர்வதேச நாடுகள் பல தங்கள் பிரச்சனைகளுக்கு அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19 அதிகரித்துள்ளது. சீன கிழக்கு பிரதேசத்தில் உள்ள ஹாங்டாங் மாகாணத்தில் கடந்த 20 தேதி சுரங்கப்பாறை வெடித்ததனால் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. பாறை வெடிப்பினால் சுரங்கத்துடன் தொடர்பை கொண்ட இரு பாதைகளும் மூடிக்கொண்டன. அனர்த்தம் இடம்பெற்றவுடன் 11 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன.
இருப்பினும் மீட்பு பணியாளர்கள் நுழைவாயில் இடிபாடுகளை நீக்கிவிட்டு உள்ளே சென்று நேற்று இரு சடலங்களை மீட்டெடுத்துள்ளனர். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் இன்றும் மேலும் 6 சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அடுத்த பணியாளர்களின் எண்ணிக்கை தற்போது 19 உயர்ந்துள்ளதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அம்பாறை மாவட்டத்தில் பயிர்சேகை நிலங்களில் பயிர்சேகை நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளன. 175,000 ஏக்கரில் நெற்செய்கை இடம்பெற்று வருகின்றது. நெற்செய்கைக்கான நீரிணை நீர்ப்பாசனம் வழங்கும் சேனநாயக சமுத்திரத்திலிருந்து பெறப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மழை நீரை நம்பியும் விவசாயிகள் பயிர்சேகை வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றன குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கு எதிரான 4வது ஒரு நாள் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 274 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது. இந்தியா மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான 4வது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி மும்பை பிராப்போன் மைதானத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் நாணய சுழற்சியில் வென்ற இந்திய அணி தலைவர் விராட் கோலி முதலில் துடுப்பிடித்த தீர்மானித்தார். களமிறங்கிய ரோஹித் சர்மா மற்றும் அம்பகதி ராயுடு ஆகியோரின் ஆபார சதத்தால் இந்தியா 50 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 377 ஓட்டங்களை பெற்றுள்ளது. 377 ஓட்டங்கள் என்ற இலக்கை எட்டினால் வெற்றி என்ற இலக்கினை எதிர்நோக்கி மேற்கிந்திய தீவுகள் அணி களமிறங்கியது. அதில் ஆரம்ப வீரர்களாக களமிறங்கிய கேம்ராஜ் 14 ஓட்டங்களை எடுத்துள்ளே புவனேஷ் குமார் பந்தில் வெளியேறினார். 4வது விக்கெட்டுக்கு சாமுவேல் சுடன் ஹட்மைரன் ஜோடி சேர்ந்தார். இந்த ஜோடி 25 ஓட்டங்கள் வரை தாக்கு பிடித்தது. 45 ஓட்டங்கள் எடுத்திருந்த போது ஹட்மைர் எல்டபிள்யூ மூலம் ஹாரிஸ் அகமெட் வீழ்த்தினார். மேற்கிந்திய தீவுகள் அணி 10 விக்கெட்டுகளை இழந்து வெறும் 153 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது. இதனால் இந்தியா 224 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. குல்தீப் ஜாதவ், கரீம் அகமது ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் இந்த தொடரில் இந்தியா 2-0 என்ற முன்னிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நன்றி.